So next we see question number 2. The exercise 12.4 we are seeing. We are given there are two identical dogs. And the one is 6 black balls, then 4 red balls. So total number of balls 10. And in round 2 you are getting total number of balls 4. So you are finding and the probability that the ball is black. You are drawing a ball. That ball should be a black ball. அடுத்தது வந்து if it is black ball, what is the condition that it is taken from on 1? On 1 வந்து அந்த black ball எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்துருக்கோம் த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் பிளாக் பால் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P ஆஃப் B வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம என்ன எடுக்கலாம், லெட் P B the event of selecting black balls. Black ball வந்து நம்ம செலக்ட் பண்றோம். அது வந்து on 1 and on 2 இந்த ரெண்டுமே வந்து வரும். அடுத்த க்வெஸ்சன்ல தான் on 1 மட்டும் எடுக்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், P of A1. A1 என்ன சொல்லியிருக்கிறோம், event of selecting the on 1. ஆன் ஒன் செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி என்னன்னா 1/2 ஏன்னா மொத்தம் வந்து 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 இருக்கிறப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 2 ஆன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் வந்து 1/2, தென் செகண்ட் ஆன் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ தட் இப்போ பி ஆஃப் A1 பி ஆஃப் A2 எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுதிக்கணும், பி ஆஃப் செலக்டிங் black ball from A1, then P of selecting black ball from A2. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கண்டிஷன் என்ன, we are selecting black ball from A1, selecting black ball from A2. So that is equal to black ball இங்கே எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. So 6/10. Then here black ball 2. So 2/4 அப்படின்னு சொல்லி இதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். தென் நம்ம ரூட்டில் என்ன இருக்கும், பி ஆஃப் பி தட் இஸ் ஈக்குவல் டு அந்த டோட்டல் அப்படியே எழுதுவோம் இல்லையா, பி ஆஃப் A1 இன்ட்டு பி ஆஃப் B/A1. இது அப்படியே ரெண்டும் மல்டிப்ளை பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வென் யூ சீ த க்வெஸ்சன் பேப்பர் யூ ஜஸ்ட் ரைட் த நம்பர். இந்த ஸ்டெப் எல்லாமே விட்டு விடுறதில்லை, எழுதணும். பட் இது ஃபர்ஸ்ட் வந்து இதை இம்பார்ட்டண்டாக எழுதிக்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணு. ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இது இந்த மாதிரி ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஆன் 1 ஆன் 2 இதெல்லாம் எழுத சிரமமாக இருந்தால் தட் யூ லீவ் இட் தட் யூ கேன் ரைட் இட் லேட்டர். So immediately after seeing this question, you multiply these two and multiply these two and add it. So in case, at the end of the row, plus P of A2 into P of B/A2. So 1/2 into 6/10 plus 1/2 into 2/4. Yeah. So that is equal to இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6/20 தென் ப்ளஸ் 2 இது கூட நீ என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் நீ கேன்சல் பண்ணிவிட்டு 3/10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 3/10 அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்ட்டு 4 தென் இன்ட்டு 10. ஸோ 12 + 10/40 இல்லையா. ஸோ 22/40 தட் இஸ் ஈக்குவல் டு 11/20. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ட்ராயிங் பிளாக் பால். அடுத்தது வந்து கம் டு த செகண்ட் ஒன். ஸோ கம் டு த செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்குன்னா, இஃப் த பால் இஸ் பிளாக் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஃப்ரம் ஆன் 1. அப்படி எடுக்கப்பட்ட பால் வந்து இஃப் இட் இஸ் பிளாக் மீன்ஸ் ஆன் 1 இருந்து நம்ம எடுக்க என்ன கண்டிஷன் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆன் ஒன் அப்படிங்கிறத நமக்கு இம்பார்ட்டண்டாக நம்ம எழுதணும். ஸோ ஆன் ஒன்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ ஒன், அதுலேருந்து நம்ம வி ஆர் செலக்டிங் பிளாக் ஒர்க் இல்லையா. அப்போ இதை எழுதிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு இந்த மாதிரி ஆன் ஒன் ஆன் டூ இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கு அப்படின்னா வி ஆர் யூசிங் பேஸ் தியரம். இந்த இடத்துல வந்து பை பேஸ் தியரம் மாதிரி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த மாதிரி சோ மணி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுறோம். போன லாஸ்ட் கொஸ்டின் வந்து வி ஹாவ் ஃபவுண்டு ஒன்லி டோட்டல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏ ஒன் ஏ டூ எல்லாமே எடுத்துட்டோம். பட் இந்த கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷனில் கன்சிடரிங் ஒன்லி ஆன் ஒன் ஃப்ரம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறப்போ வி ஆர் யூசிங் வேஸ் தியரம் ஃப்ரம் ஆல். இது எல்லாத்துலேயும் அந்த ஆன் ஒன்னை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆன் ஒன் எழுதிட்டு அதில் வந்து பிளாக் எழுதிட்டோமா. அப்போ இந்த இடத்துல பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் பி ஃப்ரம் ஏ ஒன் செலக்டிங் பிளாக் ஒன் ஃப்ரம் ஏ ஒன் தென் இந்த இடத்துல டோட்டலாக இந்த கண்டிஷன் ஃபுல்லாகவே எழுதிருக்கேன் பி ஆஃப் பி பை ஏ ஒன் ப்ளஸ் பி ஆஃப் ஏ டூ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இஸ் நத்திங் பட் வாட் திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு P of B by A1 by P of B. ஏன்னா இதை இதுதான் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இன் பேஸ் தியரம் கண்டிப்பாக அந்த டினாமினேட்டரில் யூ ஆர் கெட்டிங் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் சம்திங் இந்த இடத்துல அதுதான் நமக்கு வரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு இந்த பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் பி ஒன் இது கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆல்ரெடி இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்கு பி ஆஃப் ஏ ஒன் வந்து ஒன் பை டூ அண்ட் திஸ் இஸ் சிக்ஸ் பை டென் பி ஆஃப் பி என்னது லெவன் பை டுவெண்ட்டி. ஸோ அந்த திஸ் இஸ் ஈக்குவல் டு இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ. ஸோ த்ரீ பை டென் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா டுவெண்ட்டி பை லெவன். ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் பை லெவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எழுதிக்கிறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் தி சிக்ஸ் பை லெவன். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு வேஸ் தியரம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொண்டு வரோம். வேஸ் தியரம் எப்போ யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ரெண்டு மூணு டூ ஆர் த்ரீ ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மோர் தேன் ஒன் ஈவெண்ட் வந்து வர்றப்போ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை மேலே எழுதி கீழே வந்து இந்த டோட்டல் ஈவெண்ட்டை கீழே எழுதிக்கணும். ஸோ தேங்க்யூ. வி சீ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.